அப்பா பாவம் குழந்தை பாம்பை பார்த்து அப்பா என அழைக்கிறார். நீங்கள் செய்வது தெய்வத்தில் கடக்குமா? நிறை கர்ப்பிணியை பிடித்து தள்ளுவதை விட கொடுமை உலகத்தில் உண்டா? இரு உயிருக்கும் ஆபத்து வந்துவிட்டா? வரட்டும், எது வந்தால் எனக்கு என்ன? அப்பா என்னப்பா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனம்மா புரியவில்லை? புத்தி செத்து விட்டதா? காப்பிட்ட பூச்சூட்டி என் கருவில் வளரும் கண்ணை மாட்டுவீர்கள் என்றல்லவா நான் வந்தேன். அது மட்டும் தானா? இன்னும் என்ன வந்தாய்? கன்றிந்த வாழை கட்டி, கனியோடும் தோரணங்கள் கலந்த கட்டி, மண்டபம் மறைத்து மலர் பந்தலிட்டு, வழியெல்லாம் தோழியர் வண்ண மலர் கொட்டி, குலம் வளர் கருவளர் நிறைவிறுவாய் நீ வாழே என் மகளே என்று அன்னையும் தந்தையும் என் முகம் காட்டி எதிர்கொண்டு அழைப்பீர்கள் என்றும் எண்ணி வந்தேன். நல்ல கனவு, ஆனால் இந்த கனகனிடம் பலிக்கவில்லை. உனக்கு மானம் இருந்தால் மதியாதார் வாசல் நோக்கி வரலாமா? அப்பா, அழியாமல் விழுந்தவள் அல்ல, வாவென்று அழைத்தது யார்? நீ கேட்க கற்றவள், அப்படி கேள். மானம் மறந்தவள் என் மனைவி, வெளிநாடு சென்ற கணவன் வரமாட்டான் என்று எண்ணி நீ வாமகளே பூச்சூடி போய் என அழைத்து விட்டாள் உன்னை. அதை நம்பி நீ வரலாமா? உன் சுயாரிப்பு உனக்கு இங்கே போயிற்று. உயர்ந்தவன் விட தாழ்ந்தவன் உயர்வு என்று அன்று எங்கள் கண்ணில் மண்ணை தூவி ஓடுகாடு என விடுபட்டு ஓடினவள் மறந்த இடத்தை மீண்டும் தேடி வருதல் மனமை அல்லவா? இப்போது என் நாடு விட்டு ஓடிப்போ. கோடி கொட்டினாலும் இனி இருப்பேன் என்று எண்ணாதீரே. அழு, நன்றாக அழு. போகாதே போகாதே என்று அழுதேனே, அதை கூட உன் புத்தி ஏற்க மறுத்து அப்போதும் அழுது கொண்டே இருந்ததே. இனி இப்போதும் எப்போதும் இந்த அவமதிப்பை எண்ணி எண்ணி அழு. நானும் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்று இழந்து துன்பப்படும் உங்களுக்கு என்னுடைய அதே நிலைமையும் சேர்ந்து துன்பத்தை பெருக்க கூடாதே என்றுதான் நான் போக விரும்பினேன். ஆனால் அது ஏறுக்கு மாறாக இடிமேல் இடி விழுந்தாற் போல் போகும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, இதற்கு வீணாக இவ்வளவு ஆத்திரமும் கோபமும் தேவையே இல்லை. இதனால் நமக்கொன்றும் பழி வராது. உலகம் அவர்களைத்தான் பழிக்கும். சுபா, இந்த நிலையில் நீ அழக்கூடாது. உன்னை பெற்ற தாயை விட அன்பு முகிந்தவள் நான் ஒருத்தி இருப்பதை நீ மறக்கலாமா? அவர்களை விட பன்மடங்கு உயர்வாக நான் அச்சடங்கை நடத்திவிட மாட்டேனா? மகனே, இந்த கிருஷ்ணன் தூது வரப்போகிறானே, என்ன முடிவு சொல்வது? சண்டை செய்வது கத்திரியனின் உரிமை. இல்லை, சமாதானமே நலமுடையது. இது குடும்ப சண்டை, இதற்காக குடிமக்கள் அழிய வேண்டாம். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. அதுவல்ல, விட்டுக் கொடுப்பது வீரமாகாது. இல்லை, விட்டுக் கொடுப்பதற்குத்தான் அதிகம் வீரம் வேண்டும். பலே, இதனால் விட்டுக் கொடுப்பதையே செய்து வரும் கோழையரும் இனி வீரராத. விளையாட்டுத்தனம் இது, இனிமேல் இங்கு பெருந்தன்மைக்கு இடமிராது. வயது ஏறினால் நடை தளரும். வயது உள்ளவர் ஓட விரும்புவது குற்றமாகாது. வெறுப்புடையது பேச்சு, விடுக. சிறப்புடையது செயல்தான். முதலடியிலேயே வருகிறவர் முயற்சியை முறியடிக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, நம் ஒற்றுமையை கூட்ட ஏகோபித்த எதிர்ப்பை காட்டி எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்காமல் இருந்தபடியே அனைவரும் இருந்து விட வேண்டும். யாரும் மறந்துவிடக் கூடாது. பரமாத்மா. விதுரா, என்ன அவசரம் துரியோதனா உனக்கு? நானே உன்னிடம் தேடி வரும்போது
அதற்குள் நீ வந்து ஏன் காலில் விழ வேண்டும்? என்ன இருந்தாலும் உன் பண்பும் என் மீதுள்ள அன்பும் அளவிடக்கூடியதா என்ன? வாசுதேவா, வருக வருக. சபையின் சார்பாக என் வணக்கம் ஏற்க. எல்லோருக்கும் வணக்கம். மாமா, நலமா? நலம்தான். ஓ, சகுனி மாமா, சௌக்கியமா? எனக்கும் உனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா? பாம்பின் கால் பாம்பறியும். பலே மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதராக வந்தீரே. என்ன தூது? சமாதான தூது. இங்கு சண்டை நடக்கிறதா என்ன? யார்? ஓ, கர்ணனா? பாவம், ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன். அப்படியா கிருஷ்ணா? ஒரு சிறு சந்தேகம். சண்டையிட விரும்புவது யார்? பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். அர்ஜுனன் இருக்கும் போதுமா? அவன் அண்ணன் பீமனும் இருக்கிறான். என்றாலும் தலைவன் ஒரு தருமன். அங்கு தலை இருக்க வால் ஆடாது. உணர வேண்டிய அறிவுரை. சித்தப்பா, உடன் பிறந்த வியாதினி துரியோதனா. இரு கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை இங்கு கூடியுள்ள சபை முன் கூறு. பாண்டவர்களுக்கு தண்டனை 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது, எங்க இருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தர்மன் சூதாடினான், சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதி இருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல, அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான், அரசை இழந்தான். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றானா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவர் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா, வேண்டாம். ஏன், தலை சாய்கிறதா? கர்ணா, கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? பிறவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு சுகமதற்கு அதற்கு தூது ஏன் துணையே? கர்ணா, உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து. நடந்ததை மற, சத்தியத்தை நினை, தத்துவத்தை அறி. தத்துவம்? இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை இது. தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும், வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இடம் கண்டு இடிப்பான், வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான். இல்லை, எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதி விட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்தியச் சொல் அத்தனையும். இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாகாது. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவு நிலை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான். என் உடமைக்கு இடையில் வர யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி, இதுவே என் முடிவு. நான் இறந்த பிறகு அது. ஐவருக்கும் ஆளுக்கு ஒன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? 5 வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து நட. துரியோதனா! முழுமாயை! துரியோதனா, மன்னிக்க வேண்டும் தாத்தா, மன்னிக்க வேண்டும். நான் மாற மாட்டேன். துரியோதனா, அப்படி சொல்வது தவறு. அல்ல, அதுவே சரி. பரந்தாமனின் வேண்டுகோளோ மிகச்சிறிது. உணர்ந்து பார். குருதேவா, குருதேவா, அளவை பொறுத்ததல்ல, உரிமையை பொறுத்தது விஷயம். மகனே! அப்பா! அடக்கம் இல்லாமல் நல்லதை அழித்து விடும். அறிந்து முடிவுக்கு வா. நான் சொன்னதே முடிவு. அப்படியா? அதன் விளைவு என்ன ஆகும்? ஏதாகட்டும், தயார். நான் போர்தான் முடிவாக இருக்கும். அது உனக்கு இஷ்டமா? என் இஷ்டமே அதுதான். அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள். இப்போதே எப்படி முடிவு கூறுவது? யாராலும் முடியாது. இந்த சிரிப்பு எமது முடிவை குறிப்பதா? உனக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வரட்டுமா? பசியாரி போகலாமே. உன் தம்பி விதுரர் குடிசையில் உண்டது, இன்னும் குறையவில்லை. பக்தியோடு பரிமாறிய உணவல்லவா? ஐயோ பாவம், என் மீதுள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே. அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்?
பாண்டவர்களுக்கு உனக்கு. நான் நல்லவருக்கு நல்லவனடா. காட்டி கொடுப்பது உமது தொழில், அது உமது குற்றம் அல்ல, பிறவி குணம். சிறுவா மிரட்டாதி, எம்மோடு இருந்தும் எதிரியின் தூதனாக வந்தவருக்கு விருந்து வைத்தீர் எம்மை கட்டவன் என்றேன். ஒன்றாக பிறந்த சித்தப்பன் என்றால் இந்த புத்தி வருமா? தாத்தாவின் தாசி வயிற்று பிள்ளை நீ, உமக்கு பிறவி புத்தி போய்விடுமா? என் இதயத்தை இந்தியா குழந்திருந்தால் கூட பொறுத்திருப்பேன். என்னை பெற்றவரை இழிவாக பேசினாய். நான் என்ன செய்வேன்? அதை கேட்டு உன் மீது இறக்கத்தோடு இருக்கிறேன். துரியோதனா, நீ பேசுவதெல்லாம் தவறு. அவர் வில் உலகை அழிக்கும். அரந்தாமா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன். என் வில் உலகை அழிக்கும். அது இந்த மூர்க்கனுக்கு உதவக்கூடாது. உலகில் வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுசு விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதன, இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராயும். அவசரப்படாது. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதும். ஆனால் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும் வேறிய தாத்தா, அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதால். சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே. மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில் தான். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில்.